வெடிக்கிற தெரிக்கிற ஆஃபர் கலக்குற சென்னை மொபைல். எஸ், இந்த வாரம் பிக் பாஸ் ஷோல இருந்து யாரு எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்க பெரிய க்வெஸ்சன் மார்க். ஆனா வனிதாக்கு தான் ரொம்ப குறைவான ஓட்டுகள் இப்ப வரைக்கும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆமா, வனிதா எலிமினேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வனிதா அதிகமான ஓட்டுல இருந்தாங்க, ஷெரினுக்கு தான் ரொம்ப லீஸ்டான ஓட்டு இருந்தது. ஆனா இப்போ ஷெரினுக்கு அதிகமான ஓட்டு கிடைச்சதுனால வனிதா கீழே வந்துட்டாங்க. வனிதாக்கு தான் இப்ப வரைக்கும் இருக்கிற நிலவரப்படி ஓட்டுகள் கம்மியா பதிவாயிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கவின் இருக்காரு, அதுக்கப்புறம் தான் தர்ஷன் சாண்டி எல்லாம் இருக்காங்க. சோ இந்த தடவை எலிமினேஷன்ல வனிதா வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்கேஸ் வனிதாக்கு இன்னைக்கு நைட் குள்ள நிறைய ஓட்டு கிடைச்சது அப்படின்னா ஷெரின் எலிமினேட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா அடுத்த பிளேஸ்ல இருக்கிறது ஷெரின் தான். சரி, நீங்க சொல்லுங்க யாரு எலிமினேட் ஆகணும் இந்த வாரம்? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ் பிக் பாஸ் அவசமா போய்கிட்ட இருக்கு. ஃப்ரீ ஸ்டாஸ்க் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறத விட ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தங்களையும் பாக்குறதுக்கு. ஆனா தெலுங்கு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கா. கமல்ஹாசன் மாதிரி தனித்தன்மையா எந்த கேள்வியும் கேக்கறது இல்ல நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டே வந்திருக்கு. நாகார்ஜுனாவாலதான் அந்த ஷோவே போர் அடிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அவங்க அதை பெர்ஃபெக்டா பண்ணாத மாதிரியும் ரொம்ப போரிங்கா பண்ற மாதிரியும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல டிஆர்பிலயும் தெலுங்கு பிக் பாஸ் ரேட்டிங்ஸ் ரொம்ப கம்மி ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. சரி, யாரு தமிழ் பிக் பாஸ் அண்ட் தெலுங்கு பிக் பாஸ் ரெண்டையும் ஃபாலோ பண்றீங்க? நீங்க சொல்லுங்க, தமிழ் பிக் பாஸ் பெஸ்டா இல்ல தெலுங்கு பிக் பாஸ் பெஸ்டா? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. த்ரெட்டன் பண்றதுக்காக நான் எடுத்த முடிவா இருந்தா எல்லாரும் இப்படி நிக்க வச்சு என்ன பேசுனீங்கல்ல அறுத்துக்கிற பாருங்க, என்ன பேசுனீங்கல்ல உங்களுக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நான் பண்ணிருக்கலாம், ஓகேங்களா? இல்ல அறுத்துப்பேன்னு மிரட்டி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கலாம். பட் அது இல்ல, ஒரு மிகப்பெரிய